டாக்டர் சரவணன், நான் கூகுளில் டாக்டர் சரவணன் போட்டிருந்தாலே ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜ் தான் வருது. தமிழ்நாட்டில் டாக்டர் சரவணனுங்கிற பேரில் யாருமே இல்லையாங்கிற அளவுக்கு நீங்கள் மட்டும் முன்னாடி இருக்கீங்க. யார் இந்த டாக்டர் சரவணன்? சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் தான் சம ஃபேமஸில் இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக எல்லோரும் வந்து டாக்டர்னா பேஷண்ட்டை பார்ப்பாங்க, அந்த சர்வீஸோடு முடிஞ்சிடும். அதை தாண்டி எனக்கான ஒரு தேடல். ஒரு கிராமப்புறத்துலேருந்து என்னோடய பெற்றோர்கள் வர்றாங்க, அவங்க படித்து அவங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறனால ஒரு டவுன் சைட் செட்டில் ஆகிறாங்க. அவங்களுக்கு மூணு பிள்ளைகள், நாங்கள் ரெண்டு பேர் டாக்டர், ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அப்போ வந்து ஒரு மருத்துவராக நான் வந்து மக்கள்கிட்ட போகிறேன். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேமஸான ஹீரோ படத்தில் அஞ்சு ரூபா டாக்டர்னு வரும். இந்த அஞ்சு ரூபா டாக்டர்ன்றது நான் 1992 நான் அஞ்சு ரூபா டாக்டர் நான் இந்த ஏரியாவில். அப்போ அதை வச்சு மக்கள்கிட்ட எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, மக்கள்கிட்ட பண்ண அந்த சர்வீஸ் வச்சு. அதை தாண்டி ஒரு தேடல். இப்போது டாக்டராக முடிச்சிட்டிங்க, நிறைய சமூக சேவராக இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கீங்க, எக்ஸ் எம்எல்ஏ, ஒரு ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம். இந்த பயணங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வீட்டில் எது சொல்லலை? எதுக்கு ஃப்ரீயாக பண்ணணும், நம்ம செலவு பண்ணி படிச்சிருக்கோம், இந்த மாதிரியான கருத்துக்கெலாம் வந்ததுதான் வரல. அந்த சர்வீஸ் ஆஸ்பெக்டில் வீட்டில் இதே கிடையாது. என்னோடய அப்பாவே கிராமப்புறம்ன்றனால, என் அம்மாவும் கிராமத்துலேருந்து படித்து வந்த ஒருத்தர்ன்றனால, எனக்கு அந்த சைட்டில் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான எல்லா அனுமதியும் இருந்தது. அவங்களும் சேர்ந்து இறங்கி பண்ணுவாங்க. மற்றதுலாம் பிரச்சனை வந்தது. ஆமாம், ஏன்னா சினிமான்னு போகும்போது அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அரசியல் போகும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கான ஒரு தேடல், இப்போ நான் ஒரு டாக்டராக பார்க்குறேன், ஒரு ஸ்கூல் அட்மிஷன், ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு ஒருத்தர் வரும்பொழுது சரவணன் டாக்டர் சொன்னால் ஒரு சீட் கிடைக்கும், ரெண்டு சீட் கிடைக்கும். பட் நான் எப்போ எம்எல்ஏ ஆனோனோ 15 சீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆமாம், ஸோ என்னோடது அதுதான். நான் வந்து அரசியலுக்கு வரணும், பெரிய சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு அங்கீகாரம், ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு இது வேணும், போய் சேரணும். நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் முடிஞ்ச அளவு செய்யணும். மெர்சல் படத்தோட கதையை வந்து டாக்டர் சரவண்டன் தான் அட்லி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்னக்கூடிய எல்லாத்தையுமே நான் விஷயம்ல பார்த்தேன். இல்லை, பொதுவாக அட்லி சார் என்ன படம் எடுத்தாலுமே அது ஒரு இதுங்கிறத காப்பின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் அதில் போய் ஒரு ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். பொதுவாகவே ஃபுட்டை பற்றி பேசும்போது யாராக இருந்தாலுமே நார்மலாக தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஃபுட்டை நிறைய தொடவே மாட்டாங்க. ஆனால் ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போதும் சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை கேட்குறீங்க. இந்த ஃபுட் கண்ட்ரோல்லாம் எப்படி? பொலிட்டிஷியன் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு மருத்துவராக ஒரு ஃபுட்டை பற்றின ஒரு அட்வைஸ். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்தீங்கன்னு வைங்க, உங்களை நார்மல்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. ஃபேட்டி லிவர்னு கூட ஒன்று போட்டு உங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து டோட்டலி என்ன ஆப்போசிட். இந்த உணவு சார்ந்த விஷயங்களே வந்து ஒரு கம்பேக் தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயத்தை போட்டு மக்கள்கிட்ட ஒரு பயமுறுத்துறாங்க. அதனால ஒரு டாக்டராக அவங்க பேசுறீங்க, உங்க அசோசியேஷன் வந்து உங்களை தூக்கிட மாட்டாங்களா? அதெல்லாம் செய்ய முடியாது, இதில் செய்ய முடியாது. சயின்டிஃபிக் ஃபேக்டர் தான் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக நம்ம பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கிறோம், உணவு எப்படி இருக்கணும்னா, லைக் கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு வாங்க, ஒரு ராஜா அவ்வளோ வசதியாக இருப்பார் இல்லையா, அவர் சாப்பிட்டா. அப்போ அந்த அளவுக்கு காலை உணவு உங்களுக்கு இருக்கலாம், ரிச்சாக நல்லா சாப்பிடலாம். நீங்கள் ஒரு முழு பிராய்லர் சிக்கனை கூட நீங்கள் காலையில் சாப்பிடலாம். டாக்டர்ஸ் லன்ச் அப்படின்னு வாங்க, ஒரு டாக்டரோட வசதி அளவுக்கு நீ ஒரு லன்ச் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மதியானம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். அந்த பெக்கர்ஸ் இது டின்னர் அப்படின்வாங்க, யாசன் எடுத்துக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சாப்பிட்ற விஷயங்கள் ரொம்ப கம்மி இல்லை. அந்த மாதிரி இருக்கணும், ரிவர்ஸில் இருக்கணும், இதுதான் இருக்கணும். டாக்டர், ஆக்டர், பொலிட்டிஷியன், இந்த ஆக்டர் ரோல் பண்ணும்போது சக நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், உங்கள் ஃபேமிலி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு பனியன் ஒன்று போட்டிருப்பீங்க, அந்த பனியன் போட்டு இப்படி அடிக்க போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், சம வைரலாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கருத்துக்கள் சொன்னாங்க? டோட்டலி நேச்சருக்கு ஆப்போசிட்டான ஒரு இது. டைரக்டர் சொன்னார், நீங்கள் நிஜத்தில் ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க, சினிமாவில் அது ரிவர்ஸில் பண்ணால் கிளிக் ஆகும் சார். நம்பியார் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி, ஆனால் படத்தில் பார்த்தா அவர் தான் கடுமையான வில்லனாக இருப்பார். அந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரியல் நல்லா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அதில் வந்து ஒரு வில்லனுக்கு ஹீரோவாக பண்ணியிருப்பேன், ஒரு 10-14 கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ தான் நான் டேரக்டர் சொன்னேன், படம் ஓடுனா நல்லது, ஓடாட்டி உங்களை கொல்லணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி போய் டாக்டரை வந்து 14 கொலை பண்ணியிருக்கீங்க சினிமாவில். 200-300 பேர் வெளியில் நின்று உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக போகும்போது நீங்கள் அப்படியே தலைகீழே போகணும், இப்படிலாம் போகிறது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? கஷ்டப்பட்டு படித்து பெரியாளாகி நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுற, எதுக்கு இந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வீட்டில் யாராவது கேட்டாங்களா? கட்டாயம், தொடர்ச்சி என்னோடய பெற்றோர்கள் வீட்டில் எல்லாருமே இதை கேட்குறாங்க. ஆனால் நானுமே சமயத்தில் கேட்டுக்கிறேன். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிச்சிருந்தேன். அது இப்போ காஃபியே வந்து ஒரு மைலுக்கு அடிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி காஃபி சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு நிப்பாட்ட முடியாது. அதனால் நம்ம ட்ரிங்க்ஸ் இதுகளுக்கு போக வேண்டியதில்லை. காஃபி, நான்வெஜ் ஃபுட்டு, இது எல்லாமே ஒரு அடிச்சிருந்தேன். நான்வெஜ்னால் எல்லாருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா
டயல் எச்சு போட ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் வந்து ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்க்கையில் இந்த நடிப்பு அரசியலும் அது இல்லாமல் இருக்க முடியாது போல. அதுவும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு கலவையாக இருந்தால் லைஃப் நல்லாவே இருக்குது. நீங்க உங்க பெற்றோருக்கு குழந்தையா இருக்கும்போது அவங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க அடம் பிடிச்சு பண்ணிடுவீங்க. பட் உங்க குழந்தைங்க சொல்லும்போது அதை கேக்குறீங்களா? அது கேட்கல. எதுக்கடி நமக்கு இதெல்லாம் தேவைதானா? ஆமா, என் பையன் சொல்லுவேன், இப்ப டாக்டர் அவன் எம்எஸ் முடிச்சிட்டான், இப்ப சமீபத்துல தான் திருமணம் நடந்தது அவனுக்கு. அவன் சொல்லுவேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. திடீர்னு இப்ப ப்ரொஃபசர் வருவாரு, ஏதாச்சும் ஒரு பே ஒரு இதுல புக்ல வந்திருக்கிற பேட்டியை சொல்லுவாரு, உங்க அப்பா இந்த மாதிரி பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காருப்பா, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு. திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறீங்க, ஈரோடு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன செய்யறீங்க தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பை நீ டிசைன் இது பண்ணிக்கோ. நீங்கள் திமுகலேருந்து வெளியில் வரும்போது, திமுகவுக்கு சேரும்போதும் உங்கள் அண்ணன் அழகிரி, நீங்கள் எப்படி முறை சொல்லி கூப்பிடுவீங்க? அண்ணன் தான் கூப்பிடுவோம். அண்ணன், உங்களுடைய அண்ணன் அழகிரி எதுவும் பேசினாங்களா, எதுவும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்களா? இல்லை, அவருக்கு வெளியே வந்தோன்னு கூட இருக்குன்ட்டு கேட்பார். அவர் அண்ணன் க்ளோஸாக அண்ணன் அண்ணன் இருப்பார், கௌஸ் பாட்சா, கோபிநாதன், உதயகுமார் இவங்களாம் இருப்பாங்க. அப்படி சொல்லுவார், என்னப்பா சரமடை பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டு கேட்பாரு. மற்றபடி அவரும் இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டார். நம்ம இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தானே அது. ஆனால் என்றைக்குமே நாங்கள் அவர்கிட்ட பிரியமாக இருப்போம். கடந்த வாரம் கூட ஒரு திருமணத்தை சந்தித்தோம், அன்னைக்கு கூட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணன் இல்லாத திமுகவை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அந்த அண்ணனை கேட்குறேன், அதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் கேட்குறேன். சரி, அழகிரி அண்ணன் இல்லாத திமுகவை இந்த மதுரையில் எப்படி பார்க்குறாங்க மக்கள்? எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு தான். அண்ணன் அதிமுக போனதுனால டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, ரொட்டீனாகவே என்னோட கான்செப்ட் என்ன என் மனசில் பதிஞ்சு போனது, தமிழ்நாட்டில் ரெட்டை இலையா உதய சூரியனா, இது மட்டும்தான். இன்னும் பல சில வருஷங்களுக்கு இதுதான் இருக்க போதும். அதனால் வந்து யார் வந்து மாறினாலும் இது பண்ணாலும் இது ரெண்டு தான் மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கையில் வந்து இப்போ அழகிரி அண்ணன் இப்போ ஆக்டிவாக அரசியலுக்குள்ள இல்லாதப்பையும் திமுக இப்போ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல. ஆமாம், அதனால் மக்கள் வந்து அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்க்கல, இப்போ அந்த எலெக்ஷனுக்கான இப்போ எல்லாம் இதாகிடுச்சு, இப்போ செய்முறை செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி விஷயங்கள்லாம் இல்லாத ஒரு ஒரு அரசியல் இருந்தால் நல்லாவும் இருக்கும், ரெட்டையில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டில். அப்படியா? உறுதியா? பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தேன், அப்போ கேட்டிருந்தாலும் எதுவும் கிடைப்பேன் நான். அது எப்படி சொல்லியிருப்பீங்க? உறுதியா? அப்படியா? யதார்த்தமான உண்மை அதுதான். நீங்கள் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு இருக்கும் பொதுவாக. அதில் 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து ஏடிஎம்கே கடைசி தான் இருப்பாங்க. 70-80,000 வந்து டிஎம்கே இருப்பாங்க. மிச்ச கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகள் மிச்ச கட்சி ஓட்டை பிரிச்சுக்கிடுவாங்க, 15-10 பிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ வந்து இந்த 10 வருஷம் ஆனது ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன வருது. 10 வருஷம் அவங்க ரூல் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன மாற்றம் பண்ணுவோம் மக்கள் நினச்சது. ஏன்னா இப்போ வெற்றி வாய்ப்பே பார்த்தீங்கன்னா 1,65,000 ஓட்டு மொத்த தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அப்படின்னு புரட்சி தெளிவு. அம்மா அவங்க இல்லாத ஒரு ஃபீல்டு முழுசும் எடுத்து யார், எடப்பாடியார் தான் முழு பிரச்சாரத்தையும் கையில் எடுத்து பண்ணுறாரு. அப்போ வந்து திமுகனால் வந்து ஒரு அபரிதமான வெற்றியை பெற முடியல. அதில் வெறும் ஜஸ்ட்டு 1.65 லேக்ஸ் தான், ஒரு 1.5-2% ஓட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அப்போ மக்கள் வந்து பேலன்ஸாக இருக்காங்க. இப்போ உள்ள அரசியலோ சரி, நம்ம வந்து 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க தான் வெற்றின்னு இப்போ இல்லை இல்லை, அது 35 மார்க்காகவும் இருக்கலாம், அடுத்த 34 கீழே இருக்கணும் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கிறோம். ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே தான், திமுகவுக்கு மாற்ற அதிமுக, அதிமுக தான் ஆட்சி செய்யும் சொல்றீங்க. உறுதியா? திமுகவில் இருந்து அதிமுகவில் இணையாம எதுக்கு பிஜேபியில போய் ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி எப்பவுமே நம்ம ஒரு கட்சியில ஜாயின் பண்ணும்போது அந்த கட்சியினுடைய பலம் பலவீனம், அந்த கட்சி ஆட்சி செய்யுமா செய்யாதா, ஒண்ணுமே இல்லாத கட்சி தானா, இதுல சேருறது வேஸ்ட் தானா, இவ்வளவு அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்துலயுமே ஒரு சீனியர், பொலிட்டிக்கலாவும் சரி சினிமாவும் சரி டாக்டரும் சரி, அப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது நீங்கள் ஏடிஎம்கேல தானே ஜாயின் பண்ணியிருக்கணும்? இல்லை, இப்போ எப்படின்னா நம்ம திமுகவில் 2 பை எலெக்ஷன் சந்திக்கிறேன். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, கலைஞராக இருக்கும் பொழுது பை எலெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து பொது எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நான் ஒரு பை எலெக்ஷன் ஜெயிக்கவும் செய்கிறோம், கட்சி தான் பிரதானம், என்னோட தான் ஒரு 10% அதில் என்னோடய பங்கு இருக்கணும். ஏன்னா திருப்பரங்குன்ற தொகுதின்றது ஒரு 18-20 வருஷமாக அதிமுக தொகுதியாக இருந்தது. நான் ஜெயிக்கிறோம், ஒரு ஒரு மீகர் அமௌண்ட்டு தான் ஓட்டு, 2,600 ஓட்டில் தான் ஜெயிக்கிறோம். இருந்தாலும் வெற்றி வெற்றி தானே, ஒரு ஓட்டை ஜெயித்தாலும் வெற்றி வெற்றி. அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தது பார்க்கல, சரி ருட்டீனாக சீட்டு வரும், 70-70 MLA இருந்ததில் ஒரு 60-70 பேர் கொடுக்கும்பொழுது நம்மளை அதில் இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல MLA ஒர்க் பண்ணால் தான் எனக்கு ஒரு நினப்பு. பேப்பர் மீடியாவில் வந்தது, நானே ஒரு தண்ணி லாரி வாங்கி அந்த கிராமப்புறங்கள் ஃபுல்லாக தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். எதாவது போவேன், சொல்கிற இடத்துல ஒரு விஷயம் இருந்தாலும்
என்னாலேயே செய்ய முடியாததை சரவணன் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டதுனால அங்கே மக்கள் நிறைய போராட்டம் நடத்துறாங்க. சீட்டு தராதப்ப நீங்கள் சுயேட்சை நில்லுங்கள்லாம் சொன்னாங்க. பட் அந்த நேரம் எனக்கு வந்து பிஜேபியில் டெல்லியிலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. இல்லை, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணால் உங்களுக்கு தலை பக்கத்தில் இருக்கிற சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியலையா, டெல்லியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? சென்னையில் நான் திமுக தலைவர் இன்றைய முதல்வர் அவர்களுக்கு வந்து குளத்தூரில் 140 மெடிக்கல் கேம்பை நான் திமுக இருக்கும்போது நான் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், அண்ணன் சேகர்பாபுவோ அண்ணன் மாசுவோ கூப்பிடும் பொழுது, அமைச்சர்கள் கூப்பிடும் போது நான் உடனடியாக போய் மெடிக்கல் கேம்ப் பண்ணுவேன். எந்த சோசியல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அது எனக்கு என்னோட இன்வால்மெண்ட். அது கட்சின்னு நினச்சி நான் போகிறதில்லை, மெடிக்கல் கேம்ப்பு நான் போய் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஐக்கியப்பட்டு அதில் இருந்தேன். அப்போ ஒரு சின்ன ஏமாற்றம் அவ்வளோதான். இல்லை, இவ்வளோ விஷயம் பண்ணால் உங்களையே அவங்க கையில் எடுக்காமல் அந்த எலெக்ஷனுக்கு சீட் கொடுக்காமல் இருந்தாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் தான் அரசியல் பார்த்தீங்கனாலே. சரி, லோக்கல் பாலிடிக்ஸ்னால் இப்போ தலைமையில் உள்ளவங்களுக்கு தெரியல, லோக்கல் பாலிடிக்ஸ் தானே. அப்போ நீங்கள் இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்க அண்ணன் உங்க தளபதி கூட டிராவல் பண்ண வேண்டியது தானே? இல்ல, எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குல்ல, ஆதங்கம் பாத்தீங்கன்னா. இல்ல, அவர் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, நானே பேட்டியில் சொன்னேன், ஹெட் மாஸ்டர் நல்லவர், டீச்சர் சரியில்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் வெளியே வந்த உடனே எனக்கு ப்ரெஸ் கேட்கும் போது அதை சொன்னேன் நான். இன்னைக்கு எனக்கு அவர் எனக்கு பிடித்த ஒருத்தர் அவர் ஒருத்தர். நான் திமுக சேரும் பொழுது கூட மதிமுகல தான் நான் வர்றேன். அப்போ ஒரு ஸ்டேஜில் சொன்ன இது மேக்கில் சரவணன் வந்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு உண்மையா 100% அவர் வேலை செய்வாரு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்காக ஓட்டு கேட்க வரும்பொழுது கூட திருப்பரங்குன்றத்தில் சரவணனை பாருங்க டாக்டர், இவர மாதிரி ஆள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் சேவை பண்ணுவார் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெருந்தினமையாக செய்யக்கூடிய ஒருத்தர் தான். இது இப்படியும் லோக்கலில் மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோலில் தானே பொதுவாக கட்சிகள் இருக்கிறது. அதுவும் திமுகவில் வந்து எல்லா மாவட்ட செயலாளரும் ஒரு அவங்க தான் டிக்டேட்டர் மாதிரி அப்படி ஒரு செட்டப் அங்கே வந்துருச்சு. ஏடிஎம்கே இப்படி இருக்காது. அம்மா அவங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஜேபியில் நின்று எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணீங்க. ஆமாம், எலெக்ஷன்லையும் சந்திச்சிங்க. சந்திச்சேன். இப்போ அந்த பெர்சன்டேஜ் வாக்கு உங்களுக்கு கிடைச்சதா? 52,000 ஓட்டு வாங்கினேன். பிஜேபி 10,000 ஓட்டு தாண்டாது, நோட்டாக தாண்டாதுன்னு எல்லாரும் சொல்லுவீங்க ப்ரெஸ்ஸில். 10,000 ஓட்டு பிஜேபியில் இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டுருக்கணும், கேட்காம போயிட்டு மிஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த கட்சியில் இருக்கும்போது கூட இந்த வாக்கு அன்னைக்கு என்னோடது நம்ம ஜெயிச்சு சட்டமன்றம் போனோம், அது மட்டும் தான் என்னோடது இருந்தது. ஏன்னா இந்த பெருமாதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், முட்டை போடுற கோழிக்குத்தானே அது வழி தெரியும். நம்மளுக்கும் வந்து முட்டை, இன்னைக்கு ஒரு முட்டை நாளைக்கு ஒரு முட்டை, பிரசவிக்கிற தாய்க்குத்தானே அது போயின்னு தெரியும். அப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு அர்ப்பணிப்போட செய்கிற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வேதனை எனக்கு மட்டும் தெரியும், கமன் மேனு தெரியாது. நம்ம பொதுவான மக்கள் பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு கட்சி மாறிட்டாரு அப்படி சொல்கிறவங்க இருப்பேன், என்ன அவர் எந்த கட்சி போனால் அவர் தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்க, அதான் சொல்லல. எனக்கு வந்து எம்எல்ஏ உள்ளே போனோம். நான் நினச்சேன் நம்ம சுயேட்சையை நின்றா கூட இந்த தொழில் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு நினச்சேன். இப்போ என்ன செய்ய தெரியுதுன்னா, சுயேட்சை நின்றிருந்தா கூட ஜெயிச்சிருந்துருப்பேன். தாமரை சின்னத்தில் நின்றனால தான் நான் இந்த தொகுதியில் தோக்குறேன். இந்த வடக்கு தொகுதியில் இப்போ நான் சுயேட்சையாக நின்றுருந்திருந்தேன்னா உறுதியாக வந்து அவங்க ஒரு ஓட்டை பிரிச்சிருப்பாங்க, திமுக கேண்டிடேட் ஓட்டை பிரிச்சிருப்பாங்க. நான் இதே 55,000 ஓட்டுன்றதை நான் ஒரு 50,000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட நான் ஜெயிச்சிருந்தேன். இந்த இன்டர்வியூலாம் அண்ணாமலை பார்த்தாரோ உங்க மேலே சம கோபம் எதுவும் இல்லை? அவர் அவர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். போலீஸ் ஆஃபீஸர் இப்போ நிறைய எழுதுகிறாங்க பத்திரிகைகளில். நான் அதை பார்த்து சந்தித்த அண்ணாமலை சார் வந்து அப்போ தான் போலீஸ் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்கிட்ட நல்லா பேசுவார். அவர் சொன்னார், திராவிட அரசியல் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணணும்னார். ஏன்னா இங்கே வந்து தேவர் குரு பூஜைக்கு வந்தார், மருது பாண்டியர் குரு பூஜைக்கு வந்திருந்தார். அப்போ நான் அவர் கொடுத்த அந்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி யாருமே பிஜேபி பண்ண மாட்டேன்றாங்க டாக்டர், இப்படி தான் பண்ணணும்ட்டு 100 வார்டில் 100 வேட்பாளர் போட்டோம் பிஜேபியில் உள்ளாட்சி தேர்தலில். எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அண்ணன்ட்டு இருக்கிற ஒரு தனி ஃபண்டுனால இவ்வளோத்தையும் வேலை பார்த்துருக்கீங்க? ஃபண்டு இல்லை, என் சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் செய்யணுமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எடுத்து நானே பண்ணுறது. இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சது? ஆமாம், பிஜேபி வந்து மதுரையில் பிஜேபின்னு ஒன்று தெரியும் அப்படின்னா டாக்டர் சரவணன் தான். இதை நான் வந்து பெருமைக்காக கூட சொல்லலை, அது நிதர்சனமான உண்மை. அதுதான் வேட்பில் அறிமுகம் பிஜேபியில் இருக்கும்போது சொன்னீங்களா? பிஜேபி இருக்கும்போது சொன்னேன். அப்படியா? அண்ணாமலை சாரே சொன்னார், எந்த ஊருக்கு போனாலும் ஓப்பன் கிரவுண்டில் ஸ்டேஜ் போட்டு அண்ணாமலை சார் வந்த பிறகு நீங்கள் கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க பிஜேபியில். அது இப்போ மதுரை டாக்டர் சரவணன் போட்ட பிறகு 100 வேட்பாளர் உட்கார வைக்கிறேன் ஸ்டேஜில், ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு உட்கார வைக்கிறேன். ஒரு 15,000 பேர் மக்கள் திரட்டி அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறோம். பெரிய கட்சிகளே இன்றைக்கி பண்ணலை. அப்போ அண்ணாமலை சார் போகிற இடப்பெல்லாம் டாக்டர் சரவணன் மாதிரி பண்ணுங்க, டாக்டர் சரவணன் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ணாங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் ஷார்ட் பீரியடில் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்துட்டீங்களே, அது ஒரு பெருமையாக இருக்கா? ஒரு விதத்தில் விமர்சனம் இருந்தாலுமே கூட மற்றொரு புறம். ஆமாம், எல்லாருக்குமே இல்லாட்டுமா வாண்டடாக இருக்கேன்ல நான், நீ வேண்டாம்னு யாரும் ஒதுக்கலையே. இல்லை, எனக்கு
சரி அண்ணன் அந்த ஒரு காமெடி சொல்லலாமா என்னன்னு தெரியல. நீங்க ஆனா எப்ப பார்த்தாலுமே நீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்க. நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. ஒரே ஒரு எனக்கு இந்த வடிவேல் மீம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். சொல்லுங்க என்ன மீம்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன் ஒரு பொலிட்டிக்கலா கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எவ்வளவு அடிச்சவன் தங்கானவா? கிடையாது, வேற வேற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து சொல்லுவாரு. ஸ்டேஜ்ல இருந்து சொல்லுவார்ல, அது ஏற்கனவே போட்டாங்க. சொல்லுங்க. இல்ல நான் பாக்கலண்ணா, நீங்க சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்றதா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறும் தைரியம் தன்னம்பிக்கையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. போற இடத்துல சாதிக்கிறேன் இல்லையா? இல்ல, அது சினிமால வந்த ஒரு டைலாக்கு. அதுக்கு பின்னாடி வர்றது டாக்டர் சரவணனுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க். மூக்க அழகிரி ஆதரவாளர் திமுக, வைகோ தலைமையில் மதிமுக, பொன்னார் தலைமையில் பாரதிய ஜனதா, முக ஸ்டாலின் தலைமையில் திமுக, எல் முருகன் தலைமையில் பாஜக, அப்புறம் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக. கரெக்டா ஒப்பிச்சிட்டேன் இல்லண்ணா? நீங்க வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அண்ணன் போன பாதலாம் கரெக்டா? இல்ல இல்ல, மதிமுக அது கட்சியில நம்ம எப்படி செய்யறேன் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வைகோவுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அண்ணன் பேசுறது மனநிறைவா இருக்கும், ஆனா ஃபுட் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். இதை முடிச்சுட்டு சாப்பிட்டு காலி பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா அண்ணனுக்கு அடிக்கடி முன்கோபம் வந்துட்டே இருக்கு. அடிக்கடி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம், சக்சஸ் பண்ணி கொடுத்தோம், தலைமை நமக்கான இடத்தை கொடுக்கல, ஒரு ஆதங்கம், ஒரு ஆதங்கம், ஏமாற்றமா. ஓகே, இந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க மீண்டும் மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிடுறீங்க, அந்த மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வராதா? இல்ல, நான் சொன்ன ஒண்ணு வந்து சின்னம் தான், இந்த சின்னமா அந்த சின்னமா ரெண்டுதான் இங்கே. இப்ப பாத்தீங்கன்னா ரெட்டை இல்லை, அண்ணன் ராஜன் செல்ல பார்த்தா இப்ப ஜெயிச்சாரு. அண்ணன் குடிச்சது எம்எல்ஏவா எம்பியா? ரெண்டுமே ஒரு அங்கீகாரம் தானே. எம்பியா இருந்தா கூட என்ன நல்லது? அப்போ 2024 எலெக்ஷனுக்கு இப்போ தயாராகிட்டீங்க? இதெல்லாம் தலைமை பண்ண வேண்டிய முடிவு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இதில் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு பார்க்கல அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு யதார்த்தமான மனிதராக இருக்கார். அவர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சி போய் பார்க்கும் பொழுது அவர் பேசுனது எல்லாமே ஒரு ஃபால்ஸு இதெல்லாம் தரல, ப்ராமிசஸ் எல்லாம் கிடையாது. நான் டிமாண்ட்லாம் கிடையாது, எனக்கு எதை தரணும் அது டிமாண்ட் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு பொறுப்பு கேட்டதாகவும் கொடுக்கறதுக்கு பேச்சு ஓடிட்டு இருந்ததா? அப்படியும் இல்லை, இல்லை ஒரு இணையத்தில் படித்தேன் நான். ஏடிஎம்கேல அவர் அண்ணன் தலைமையில் சேர போறேன்றது அரை மணி நேரத்துக்கு மட்டும் எனக்கே தெரியும். இங்கேயும் நம்ம எதிர்பார்க்க, நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்றீங்க, பட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுக்கலனா அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் நம்மளே ஒரு கட்சி தொடங்கினாலும் தான் சரியா வரும். இது இந்த நடுவுலேயே சொல்லிட்டாங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னா வந்துருச்சு. இல்லை என்ன இதழ் நினைக்கிறேன், ஏதோ வார இதழ்லையோ நான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னே வந்துருச்சு. எனக்கு தோணி இருக்கு அப்படிலாம் யாரு உங்க நான் தனியாக ஒரு கட்சியை தொடங்கணும்? அது சாத்தியம் இல்லை இன்னைக்கு, இன்னைக்கு உள்ள நிலையில. சாத்தியம் இருந்துச்சுன்னா? சாத்தியம் இருந்தால் பண்ணலாம். பெரியார் மண், எம்ஜிஆர் இவங்களை பற்றி அடிக்கடி பேசுறீங்க, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும்போது பேசியிருக்கீங்களா, பேசுனீங்களா? நானும் பேசியிருக்கேன். அண்ணாமலை சாரே சொல்லுவார், திராவிட டைப் ஆஃப் அரசியல் பண்ணுறது சரின்னு தோணுது, அவங்க தான் அந்த கூட்டம் மாசெல்லாம் கம்மிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்குமே ஓப்பனாகவும் சொல்லுவார். அப்போ அவர் இந்த திமுக அதிமுக கூட்டத்தை பார்த்து அவரே ஃபீல் பண்ணுறாரோ நம்மளாலேயும் இவ்வளோ கூட்டம் கொண்டு வர முடியல? ஆமாம், அவர்கிட்ட அந்த ஃபீலிங் இருக்கும். அப்போ தான் அதை வச்சு தான் நான் திமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து அங்கே போயிருக்கிறனால நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இது கரெக்டான ஒரு இதாக இருக்குது, அங்கே இருக்குது, இது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க ஒரு பீரியடில். அப்புறம் அடுத்து நான் வெளியே வர்றேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோ ஆயிடுச்சாங்க. நம்மளுடைய மன உளைச்சலை போக்குறதுக்கு எல்லோரும் சினிமா தான் பார்ப்பாங்க, பாக்குறாங்க. ஆனா நீங்க சினிமாலயே நடிக்கிறீங்க. நடிக்கிறோம், ஆமா. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி வந்துச்சு? அதான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணங்களை படுத்துவாங்கன்னு சொன்ன மாதிரி ஹென்றி அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு வாய்ப்பு தேடி சினிஃபில் இருக்கிறாரு, ஏதாச்சும் ஒரு படம் பண்ணுமேன்ட்டு ஒரு கதையை சொல்லி வர்றாரு. அதுதான் அகிலன் அப்படின்ற ஒரு படம். அது எல்லாம் சினிமால இருந்துதான் அரசியலுக்கு போவாங்க, நீங்க அப்படியே அரசியல் இருந்து சினிமாக்கு தலைகீழா வரீங்க. நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியணும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்து சக்சஸ் பண்ணணும். நீங்கள் தான் மக்களுக்கு உங்களை நல்லாவே தெரியுமே, உங்கள் தொகுதி மக்களுக்கு தெரியுது. கூகுளில் டாக்டர் சரவணன் போட்டாலே நீங்கள் தான் வரீங்க. வசூல்ராஜா எம்பிபிஎஸில் கமலஹாசன் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் அதுக்குள்ளேயே போகிறீங்க? ஒரு பேஷன் உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம்ல? அதான் வந்துட்டே இருக்கேன் நான். எப்படி நீங்கள் காலையில் ஒர்க் பண்ணிட்டு நைட் தூங்குறீங்கல்ல, அந்த மாதிரி சினி ஃபீல்டுன்றது நான் போனால் அவ்வளோதான், ரெண்டு நாள் இருக்கும், அஞ்சு நாள் இருக்கும், பத்து நாள் இருக்கும், மாதக்கணக்காக இருக்காது. திரும்ப வந்துடுவேன் நான், இதுக்குள்ளே வந்துடுவேன், அரசியலுக்குள்ளே வந்துடுவேன், ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். யூஸ்வலி ஹாஸ்பிட்டல் ஒரு 4-5 ஹவர்ஸ்னால நான் இருப்பேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸை பார்க்க, சர்ஜரி நடக்கும்போது தியேட்டருக்குள்ளே இருப்பேன் நான், ஆப்ரேஷன் தியேட்டரில். ஏன்னா அந்த பேஷண்ட் மயக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரவணன் சார் எங்கேன்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி சில நேரம்லாம் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும். சொல்லும் போது கூட வாய்ஸ் கொஞ்சம் இதாக மாறுது பாருங்களேன், அழுகிற மாதிரி வருது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் மக்களோட அந்த அன்புன்றது ஒரு நம்மக்கிட்ட அந்த ஒரு வெறியை கொண்டு வந்துடுது. அதனால் டாக்டராகவே தொடரணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பொலிட்டிக்கலாக வந்து அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான மக்களுக்கு நம்ம சேவை பண்ணணும். மக்களுக்கு சேவை செய்கிறதுல மருத்துவரை விட அரசியல்வாதியினால் பண்ணிட முடியுமா? ரெண்டு சேர்ந்து இருக்கிறாலும் பண்ணுவோம் நினைக்கிறேன். இல்லை, நான் பொதுவாக ஒரு இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்குறேன். ஆமாம், மக்களுக்கு ஒரு சேவை பண்ணணும், அது மருத்துவரை விட அரசியல்வாதியினால பண்ணிட முடியுமா? அரசியல்வாதின்னா மினிஸ்டர் மாதிரி போஸ்டில் இருந்தால் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நான் ஏற்கனவே டாக்டராக இருக்கிறனால அரசியல்வாதியாக இருந்தால் இன்னும் கூடுதலாக என்னால் செய்ய முடியும். இந்த மருத்துவர் மற்றும் மருத்துவரை மட்டுமே வச்சு பண்ண முடியாதா? மருத்துவரை வச்சு பண்ணால் ஏன் அளவுக்கு பண்ண முடியும்? இல்லை, நான் என்ன சொன்னால், மருத்துவர் சரவணனா ஒரு சமூக சேவகரா ஒரு நல்ல மனிதரா ஒரு உங்களுக்கு ஒரு உதவி தேடி அவர் மருத்துவ உதவி தேடி வந்து நிற்கிறவருக்கு நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி காட்சி அளிப்பீங்க. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேனம் கிரியேட் ஆகி என்ன இப்படி இருக்காரு இந்த மாதிரி ஒரு நேம்னா வரும், இதெல்லாம் நம்ம எதுக்குடா இந்த நேம்லாம் அப்படின்னா யோசிக்கணும் தோணும்ல? அப்படி நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுட்டே போகிறேன். என்ன நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன்ல, அப்போ எனக்கு தோணுது இப்போ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரணும் ஹார்ட் அட்டாக்ல, சிலரை காப்பாற்ற முடியாமல் கூட போயிடுது. இப்போ யோசிக்கிறேன், 50-55 வயசுல அவர் போயிடுறாரு, லைஃப்ல அவர் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் போய் வர சிக்கனம் போயிடுறாருல, நம்ம இருக்கிற காலத்தில் ஏதாச்சும் செய்வோம். அதான் என்னோடது. இப்போ இருக்கிற அதிமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள்? நான் அது இந்த திராவிட இயக்கம் தானே இது, சரிங்க, அண்ணா தொடங்கின இதுதான் இயக்கம், அதுலேருந்து ஸ்பிரிட் ஆகி வந்தது தான் இப்போ மக்கள் தலைவர் வந்தது. 30 வருஷம் ஆட்சி பண்ண, 33 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி அதிமுக. அதனால் இன்றைக்கு பொதுமக்களுக்கான ஒரு ஒரு கட்சியை நான் பார்க்குறேன், அதை சாமானிய மக்களுக்கான கட்சியை பார்க்குறேன். பாஜகவிலிருந்து வெளியில் வரும்பொழுது சரவணன் தாய் வீட்டில் தான் போய் சேர்ந்துருவார்னு ஒரு தகவல் கருத்தெல்லாம் சொன்னாங்க. தாய் வீட்டு திராவிட கட்சி, அதிமுக கிடையாது, திமுக இல்லை, திராவிட கட்சி, திராவிட கட்சி, அதிமுக திமுக அதிமுக எல்லாமே திராவிட இயக்கங்கள். நான் மீன் பண்ணி சொல்லிட்டு தான் இந்த ரிப்போர்ட்டையுமே நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும்னே சொன்னேன் நான். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்ல லாஜிக் படி தை கட்சின்னு எடுத்தாலும் அதிமுக தான் தை கட்சியாக இருக்கணும் எனக்கு. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த தாய் கட்சியை கம்பேர் பண்ணும்போது திமுக, அதான் ஒருத்தர் ஜாலியை சொன்னார், கரெக்டாக தானே வச்சுருக்காரு, அம்மா கட்சிக்கு தானே வந்திருக்கிறாரு, தாய் கட்சிக்கு தானே வந்திருக்கிறாருன்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், என்ன ஸ்டாலின் சார் பெரிய கட்சிக்கு தானே வந்திருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு கூட்டத்தில் இப்போ முதல்ல பேசும்போது சொன்னது மக்கள் தலைவர் பெரிய பான்னு சொல்லி சொன்னார்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது சொன்னாங்க, அதை பேசுங்க, இல்லை அனைத்து கட்சி தானேங்க அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அந்த இடத்த தான் இறுதியான இடம், ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். தம்பிக்காக நிறையா விஷயத்த ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டீங்க, நான் உங்கள்ட்ட கேட்க முடியுமாங்கிற கேள்வியவே நீங்கள் கேள்றா தம்பின்னு சொன்ன அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்க. ஆமாம், ஃபைனலாக ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி எதிர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் சரி நீங்கள் சீட்டு கேட்குறீங்க, கட்சியில் எடப்பாடியாவது கொடுக்கலை, அதிமுகவில் இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா? ஏதாச்சும் சீட்டை கேட்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறீங்க, அன்னைக்கு சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கிறேன், வீட்டில் கேட்கும் பொழுதே அம்மா கேட்கும் பொழுது சொன்னது தான், அதிமுக மற்ற கட்சிகள் நான் போய் சீட்டு கேட்ட மாதிரி அதிமுகவில் சீட்டு கேட்க மாட்டேன், எடப்பாடியாரை தலைமையாக கூப்பிட்டு இவர் ஒருத்தர் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ நான் கேட்காத பட்சத்தில் கொடுக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனையை வரப்போகிறதில்லை. ஆமாம், டிஎம்கே வெற்றிக்காக நான் வேலை செய்வேன், நிச்சயம் வந்து 24 இல்லை 26 இந்த டிஎம்கே ஆட்சி தான் வரப்போடுது, வரப்போகுது தமிழகத்தில். வந்தோடனே எனக்கு அப்புறம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோ அது மாதிரி பார்த்துக்கலாம். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கட்சி, பிஜேபி காரங்க சொல்கிறாங்க அடுத்த 20 வருஷத்துக்கு நாங்கள் தான் சென்ட்ரலில் இருப்போன்னு, இவ்வளோ பெரிய கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, எனக்காவது கொஞ்சம் நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி பெருசாக வந்துடுறது, எனக்கு வந்து ரொம்ப மத ரீதியாக அவங்க போகிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத காலகட்டத்தில் இப்போ அவ்வளோ பேர் சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சிருக்காங்க, ஃப்யூச்சரில் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். எப்போதானே அவங்க கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஒரு சீட்டோட எடுத்துக்க முடியாது. ஏடிஎம்கே எடப்பாடியார் அண்ணன் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பிஜேபி இருந்திருக்கும்போது தம்பி உங்களை இன்டர்வியூ எடுத்துருந்துருக்கணும். இருக்கும்போதும் நான் சொல்லுவேன் பிஜேபி தனியாக வர முடியாது, அண்ணாமலை சட்டம் நேரம் சொன்னதுதான். அப்படியா? ஆமாம், தனிச்சு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா கூட்டணி அப்படின்றத சொன்னது. நீங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் போல இப்போ ஃபுல்லாக பிஜேபி ஏடிஎம்கே கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு அந்த நிதர்சனமான உண்மை தெரியுங்களே. ஏன்னா ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரு
அவருக்கு நிச்சயம் தெரியும். கண்டிப்பாக எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எதிர்பார்க்க முடியாத பதில்கள்லாம் சொல்லி ஆல்வே ஸ்மைல் ஆல்வே ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் எப்பவும் இந்த சிரிச்ச முகத்தோடய தான் இருக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சீடு கேட்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நான் நீ களத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.